சென்னை பூந்தமல்லி அருகே பைக்கில் சென்றபோது கார் மோதி விபத்திற்குள்ளான இளைஞர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகளை பெற்றோர் தானம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நசரத்பேட்டையைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரின் மகன் சந்தோஷ் லேத் மிஷின் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணியை முடித்துவிட்டு நண்பருடன் பைக்கில் வந்துள்ளார். பூந்தமல்லி பெங்களூர் நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது பைக் மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பைக்கின் பின்னால் அமர்ந்து வந்த சந்தோஷ் தலையில் அடிப்பட்ட நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் மூளைச்சாவு அடைந்தார். சந்தோஷின் உடல் உறுப்பை தானம் செய்ய முன் வந்த பெற்றோர் அவரது உறுப்புகளை தானம் செய்தனர். G20 மாநாட்டிற்காக மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட IDPO வளாகம் வரும் 26ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. G20 நாடுகள் அமைப்பின் உச்சி மாநாடு இந்தியாவில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இதற்காக டெல்லி பிரகதி மைதானத்தில் உள்ள IDPO வளாகம் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது.